சென்னை மாவட்டத்தில் அடங்கும் முக்கியமான தொகுதி ஆர்கே நகர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் நினைவாக வைக்கப்பட்ட பெயர். ஆனாலும் சுருக்கமாக ஆர்கே நகர். 1977 ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த தொகுதியில் முதன்முறையாக வெற்றி பெற்றவர் அஇஅதிமுகவின் ஐசரி வேலன். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் திமுகவின் செல்வாக்கு நிரம்பிய மாவட்ட செயலாளர்களுள் ஒருவரான ஆர்த்தி சீதாபதி. பிரபல துணை நடிகரான ஐசரி வேலனை எம்ஜிஆர் தனது அமைச்சரவையில் துணை அமைச்சராக நியமித்தார். அதற்கு அடுத்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோற்றுப்போனார் ஐசரி வேலன். திமுகவில் இருக்கும் முன்னணி பெண் தலைவர்களுள் ஒருவரான எஸ்பி சர்க்குணம்தான் ஆர்கே நகரில் அதிக முறை போட்டியிட்ட வேட்பாளர். 1984 ஆண்டு தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டபோது தோல்வியடைந்த எஸ்பி சர்க்குணம் 1989 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்போது அவரை எதிர்த்து அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் போட்டியிட்டவர் மதுசூதனன். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்ற மதுசூதனன் 1991 ஆண்டு தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் அமைந்த அதிமுக அரசில் கைத்தறித்துறை அமைச்சராகவும் ஆனார் மதுசூதனன். 1996 ஆண்டு தேர்தலில் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற எஸ் பி சர்க்குணம் திமுக அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சரானார். பின்னர் நடந்த இரண்டு தேர்தல்களில் அதிமுக சார்பில் ஆர் கே சேகர்பாபுவே வெற்றி பெற்றார். பிறகு அவர் திமுகவில் இணைந்துவிட்டார். ஒரு துணை அமைச்சரையும் இரு அமைச்சர்களையும் உருவாக்கிய ஆர்கே நகர் தொகுதி 2015 ஒரு முதலமைச்சரையும் உருவாக்கியது. 2015 சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையான ஜெயலலிதா போட்டியிட விரும்பிய தொகுதி ஆர்கே நகர். அந்த தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ராஜினாமா செய்யவே இடைத்தேர்தல் வந்தது. அதில் போட்டியிட்ட ஜெயலலிதா சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார். ஜெயலலிதா மட்டுமின்றி ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட எஸ் பி சர்க்குணமும் மதுசூதனனும் முறையே திமுக அதிமுகவின் உயர்மட்ட பதவிகளில் இருக்கின்றனர். திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவர் எஸ் பி சர்க்குணம். அதிமுகவின் அவைத்தலைவராக இருப்பவர் மதுசூதனன். திமுகவின் முன்னணி மாவட்ட செயலாளர்களுள் ஒருவராக சேகர்பாபு இருக்கிறார். Thank you.